ஐநூறு பவுன் இனாம். இழந்த வாலிபத்தை 24 மணி நேரத்தில் மீண்டும் பெறலாம். மீண்டும் பெறலாம். வாங்க உட்காருங்க. இருக்க காப்பி. ஏய் எல்லாம் ஆச்சு. என்ன பிள்ளவாள், நம்ம கல்யாண விஷயமா ஒன்றும் கவனிக்காம இருக்கீங்க? கவனிக்காம என்ன, இப்போ நாம் பண்ணுறதோ டெம்பரவரியான வியாபாரம், அதுலேயும் இந்த பிளாக் மார்க்கெட்டு. ஏ கணக்கப்பில்ல, என்னங்க நம்ம காத்தான் வெண்டைக்காமங்க போனா வர்றானான்னு பார்த்துக்கிட்டு நில்லும், வந்தா வந்து வந்து சொல்லும். சரிங்க. இந்த பிளாக் மார்க்கெட் வியாபாரம்னாலேயே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டியது இருக்கு பாருங்க. கொஞ்சம் மெதுவாகவே பேசி. ஆமாம் ஆமாம் ஆமாம், எப்பவும் கண்ணில் விளக்கண்ணே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த சர்க்கார் உத்தியோகஸ்தனுங்க எப்படா இவனுக்கு அசர்வானுங்க, பிடிச்சி கொள்ளாமல் இருக்காங்க. உள்ளது உள்ளது, அதுக்கு நாம் இடம் கொடுத்துடப்படாது பாருங்க. அதனால இந்த வியாபாரத்தை ஒரு தினசா முடிச்சுக்கிட்டு அப்புறம் கல்யாண வேலையை கவனிக்கலாம்ங்கிறது என் அபிப்பிராயம். எப்படியோ சீக்கிரமான தேவலை, அதுக்கு என்ன ஆகட்டும், முடிச்சு விடுவோம். அது இருக்கட்டும், அந்த கணக்கில் வரவு வைக்காம உபரியா வந்த பெரிய தொகை. ஆமா, அதை என்ன பேங்க்ல போட்டுடலாமா? எல்லாம் பேங்க்ல போடுறதாவது, நல்லா சொல்லிங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை இப்ப என்ன செய்யலாம்? அந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? ஆமாம் ஆமாம் ஆமாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன வித்தியாசம்? உங்க பணம் என் பண மாதிரி. வரட்டுமா? வரவிட்டீங்களா? சரி, பணத்தை அவரே தான் வச்சுக்கிட்டுமே, எங்க போகுது? பொண்ணோட சேர்ந்து வருது. ஏமா அகரே, குழ விழுந்துட்டேன். நீ அண்ணன் செவந்திருக்கே, யாராவது அடிச்சாங்களா? இல்ல அண்ணி, ஸ்கூல்ல வந்துகிட்டு இருந்தேன், படித்து அடிக்கடிச்சு. பார்த்து வரக்கூடாது, இனிமே பார்த்து வா. போய் காபி சாப்பிடுமா? கமலா. ஏண்ணா? இன்று மத்தியானமாவது சுகுமாரன் சாப்பிட வந்தானா? இல்லண்ணா. உங்க தம்பி லட்சணத்தை கேக்குறீங்களா? வீட்டுக்கு வந்துதா ரெண்டு நாள் ஆச்சே. நம்ம சுகுமாரன் சிநேகம் பண்ணிருக்கிற இடம் இருக்கே, அது ரொம்ப பொல்லாத இடம் தம்பி. ஆமாமா, அதை இப்பவே கண்டிச்சுடணும், இல்லனா பணம் பாழா போயிடும். பணம் ஒரு அளவுக்கு மேல இருந்தாலே நாலா வழியிலையும் செலவழிக்க தாப்பா தோணும். உலகத்துல சில பேர் யோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக யோக்கியமா இருக்காங்க, பல பேரு பண வசதி இல்லாத காரணத்தினாலதான் யோக்கியமா இருக்காங்க. என்னமோ, ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. இருங்கள், போகலாம். ஏண்டா என்னடா இது, கெட்ட வழக்கங்கள் எல்லாம் அதிகமாகி விட்டார் போல இருக்கிறதே. என் உள்ளம் பதைக்கிறதேடா, ஏண்டா இப்படி கெட்டு போகிறாய்? ஊரார் எல்லாம் உன்னை பற்றி ஒரு தினசாக பேச்சுக் கொள்கிறார்களே. ஊரார் எல்லாம் பேச்சுக் கொண்டால் அதற்கு நான் என்ன செய்வது? நீங்கள் என் பங்கு பணத்தை மோசம் செய்ய சூழ்ச்சி செய்வதாக கூடத்தான் பேசிக் கொள்கிறார்கள். என்ன, எனக்கு இப்போது 5000 ரூபாய் வேண்டும். எதற்காக 5000 ரூபாய்? என்னடா இது, ஆளை பார்த்தால் ஒரு தினசாக இருக்கிறது. ஏது, நீ சுயபுத்தியோடு பேசவில்லையா? பணம் தேவை என்றால் கொடுக்க வேண்டியதானே, ஏன் எதற்கென்றெல்லாம் கேள்வி வேறையா? தம்பி, எனக்கு பணம் தேவை,
ஏன் என்னுடைய பாகத்தை பிரித்து கொடுத்து விடுங்களேன். என்ன இதெல்லாம் நல்லா இல்ல, யாரோ சொல்வார் பேச்சு கேட்டு இப்படி எல்லாம் பேசாதேப்பா. பாகத்தை பிரித்துத்தான் ஆக வேண்டும். பாகமாம் பாகம், அது எங்கிருந்துடா வந்தது? இருக்கிற சொத்து முழுமையும் உன்னுடையது என்றல்லவா எண்ணிக்கொண்டிருக்கேன். அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்தா தாப்பா நாலு பேர் பார்க்க நல்லா இருக்கும். போதும் உங்களுடைய உபதேசம். எனக்கு பணம் தேவையான போதெல்லாம் நான் இங்க வந்து தொங்கிக் கொண்டிருக்க வேண்டுமோ? என்ன இப்படி சொல்கிறாய்? யாரிடம் யார் தொங்குவது? நீ பேசுவது வேடிக்கையா இருக்கிறதே. பிரிந்து போக வேண்டும் என்றா சொல்கிறாய்? நம்முடைய ஏகோபித்த சக்தி சிதறி போக வேண்டும் என்றா சொல்கிறாய்? இப்படி ஒற்றுமை இல்லாத காரணத்தால் தானே 40 கோடி மக்கள் ஒரு சிறு கூட்டத்திற்கு அடிமையாய் கிடந்து வாட வேண்டி இருக்கிறது. நம் தேசத்தின் நிலையை பார்த்த பின்னரும் உனக்கு இப்படி ஒரு எண்ணம் உதித்ததே? சகோதரர்களின் பாக பிரிவினை 3வது மனிதன் கேவலப்படுத்துவதற்கெல்லாம் இடம் கொடுத்துவிடும். சிந்தித்து பாருடா. நீங்கள் பேசுவதை பார்த்தால் இதில் ஏதோ சூது இருக்கிறது என்றல்லவா தெரிகிறது. என்ன சூதா? அட பாவி, தந்தைக்கு அப்புறம் தமையன் என்று சொல்வார்கள். தம்பி கெட்டு போகாதடா, வேண்டாமடா. என்னுடைய பணம் என்னிடம் இருந்தால் நான் கெட்டு போவேனாக்கும், அது உங்களிடம் இருந்தால் நான் நன்றா இருப்பேனோ? ஊர்ல உனக்கு மரியாதை இருக்கிற மாதிரி பார்த்து நடந்துக்கப்பா. அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு வேண்டாம். உடனே பாகத்தை பிரிக்க வேண்டியதுதான். உடனே பாகத்தை பிரிக்க வேண்டியதுதான். இவ்வளவு தூரம் வந்த பிறகும் இன்னும் சும்மா இருக்க முடியாது. சுகுமார், என்னுடைய உயிர் என்று உன்னை எண்ணினேன். என்னுடைய நினைவிலேயே சூது கண்டுபிடித்தார். நீதான் என் குழந்தை, நீதான் என் தந்தை, நீயே என் தாய் என்று நம்பினேன். அந்த அன்புக்கு பலன் இதுவா? அண்ணனும் தம்பியும் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்ற ஊச்சொல்லை மெய்ப்பித்து விட்டாயே. சகோதர வாஞ்சைக்கு இதுவா கைவாறு? உன்னுடைய சுகத்தை என் சுகம் என்று நம்பினேன். உன் கீர்த்தியே என் கீர்த்தி என்று எண்ணினேன். சூழ்ச்சி என்பதுதான் இவற்றுக்கு பலனா? உன் ஒருவனுக்குத்தானடா என் ஹிருதயத்தில் இடம் அளித்திருந்தேன். உன் பேரில் உள்ள அன்பு எங்கே மாறப்பட்டு போகவோ என்ற அச்சத்தினால் எனக்கு குழந்தையே பிறக்கக்கூடாது என்று எண்ணினேனே. எந்த வாயிலிருந்து வருகிற சொற்களை அமுதம் என்று கருதினேனோ அதே வாயிலிருந்து சூழ்ச்சிக்காரன் என்ற பட்டத்தையும் பெற்றுவிட்டேன். போதும் போதும். ஒன்றுபட்டா உண்டு வாழ்வே நம்மில் ஒற்றுமை நீங்கில் சுகுமா அனைவரும் எப்படி இருந்த குடும்பம் இந்த நிலைக்கே வந்துருச்சு. ஆமா, அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? இந்த பையங்க தானே நம்ம ஜெயக்குமார் குடும்பத்தை இந்த கதிக்கு கொண்டாந்தவனுங்க. என்னப்பா தம்பிகளா, ரோட்ல சும்மா போக முடியலையே? யாரு நினைச்சீங்க? பெரிய கட்டி எடுத்து விடுவேன். நிஜமாவே அடிக்க வந்துடுறாங்க போல இருக்க. ஏறுங்க பிரதர் போலாம். சரி சரி வாங்க பிரதர் போலாம். அவனுங்க சுத்த கண்ட்ரி பிளஸ்னே, அவங்கிட்ட போய் அனாவசியமா பேசிக்கிட்டு. நான்சென்ஸ். பேசினா இங்கிலீஷ்லயே பேசி, இல்லனா தமிழ்ல பேசி, ஏன்டா மலையாளவியல் பண்ற? ஷட் அப். அரகுர படிப்பு தானே? ஆமா, அவங்க புத்தி இருக்கிற மாதிரி தானே படிப்பு அரகுர. நான்சென்ஸ். ஏய், இந்த பெரியனும் சரி தெரியாத போல இருக்கு. வாள ஒட்ட வச்சு வெட்டி விடுவேன். ஜாக்கிரதை. ஞானோதயம் கார ஸ்டார்ட் பண்ணுப்பா. ஹேண்டில் பண்ணப்பா. ஏன் வாழை ஒட்ட வச்சு வெட்டிடுவேன்னு சொன்னோடனே பயம் வந்துட்டுவே?
பால் இருந்தில்லை இவனுங்க ஒட்ட வச்சு வெட்டுறதுக்கு. அவனுங்க கடக்கானுங்க, பால் பயலுங்க. வாங்க பிரதர்.